இந்த படத்துக்கு காசு வாங்காத நம்ம ரெண்டு பேரும் பேசினிக்கிறோம், டபுள் காசு வாங்கிருக்கிறான் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் மியூசிக்கும். அவனையும் ஒரு வாட்டி மேல கூப்பிடுறோம் பாப்பா. இத படிச்சு ஜீவியா சரி இல்ல எல்லாத்தையும் பேசிடு அவள் தான், இதுக்கப்புறம் மேல கூப்பிட மாட்டாங்க. இதுதான் ஒரு பேசு. நன்றி தான் சொல்லணும் நானு பாண்டியராஜ் சார் வந்து நன்றி சொன்னேன். நான் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டையும் கொடுத்து பேனரும் கொடுத்து ரவி சார் கூட சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பேஸ்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரொம்ப என்ன சொல்கிறது, எனர்ஜியாக படங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல பிஎன்சிக்கான ஒரு ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின யுகபாரதி சார், ஏகாதசி சார், உருட்டு கண்ணாலா வந்து ஏகாதசியான எழுதியிருந்தார், சூப்பராக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அருண் ராஜா என் நண்பன், எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சாங்ஸ் வந்து எனக்கு வந்து வெயில், ஆடுகளம், கொம்பனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரூரலான ஒரு ஆல்பம், செம்ம ஃபோக்கான ஒரு ஆல்பம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த சாங் வந்து நான் டேட் கொடுக்கும்போது. ஸோ ஷோராக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும், உங்களுடைய ப்ரேயர்ஸ். தேங்க்ஸ். சரி, நீ என்ன குளிச்சுட்டு வந்தால் தலையை துடைச்சிட்டு வர்றது இல்லையா? என்னது அப்படியே தலையை கட்டிட்டு வந்த என்னது இது? ஒய் இது வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி அப்படியே மறைச்சி கெட்டப்பு பலசு தலையில் ஏதோ அது பொடிக்கல்லாம் தடவுனா கெட்டப் செஞ்சா. அப்போ அந்த மனுஷெல்லாம் என்ன சொல்றது? அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. அரியா சாரா சொல்லிடுவோம். மண்டையில் பாதி முடியலன்னு சொல்கிறாரு.